ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஜியோவில் ஆஃபர் சேல் போயிட்டுருக்கு. நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட்டாக அவாசா குர்திஸ்க்கு என்ன ஆஃபர் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சர்ச் ஆப்ஷன் போயிட்டு அவாசா மிக்ஸ் அண்ட் மேட்ச்ன்னு சர்ச் பண்ண போகிறேன். நம்மளோட வீடியோஸ் எல்லாத்துலேயுமே எப்படி வந்து சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுன்னு நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி தான் இந்த வீடியோவும். இப்போ நம்ம ஃபில்டர் ஆப்ஷன் போயிட்டு விமனில் குர்தாஸ் அண்ட் குர்திஸ்னு சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சார்ட் ஆப்ஷன் போயிட்டு லோவஸ்ட் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்து இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிறதுல வேற எந்த பிராண்டுமே இல்லை, அவாசா பிராண்ட் மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஓவர் வியூ மாதிரி பார்த்துடலாம், எவ்வளோ குர்த்தீஸ் வந்து ஆஃபர் குர்த்தீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 150 குர்த்தீஸும் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது, 170 குர்த்தீஸுமே இருக்குது. ஃபஸ்ட்டு டைமிங் சொல்லிடுறேன். போன வாரம் வரைக்கும் அவாசா குர்த்தீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 11:30 டு 2:00 வரைக்கும் அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2:30 தான் நமக்கு இந்த மாதிரி ஆஃபர் குர்த்தீஸ் அவைலபிளாக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு ஆஃபர் அப்பையும் அவங்களோட டைமிங் வந்து மாறிட்டே இருக்கும். எந்த டைமில் இந்த 150 குர்த்தீஸ்லாம் இருக்கும்ன்றத நம்ம ஒரு 2 வாட்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் ரேண்டமாக ஒரு சில குர்த்தீஸை கார்ட்டில் ஆட் பண்ணுறேன். 150 ஆட் பண்ணிக்கலாம், 170 ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற ஒரு சில டிப்ஸ் வந்து ஏற்கனவே உங்களுக்கு நம்ம சேனலில் பார்த்ததாக இருக்கலாம். ஆனால் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு வீடியோலையுமே ஒரு சில டிப்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். அஜியோவில் எந்த ஒரு சேல்னாலுமே ஃபஸ்ட்டு வந்து டைமிங் தான் முக்கியம். ஒவ்வொரு சேலுக்குமே ஒவ்வொரு டைமிங் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேல் வந்து ஒரு 2:30 அதுக்கப்புறம் தான் வந்து கேட்டலாகில் 150-170 குர்த்திஸ்லாம் நிறைய அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த டைமில் சர்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன மாதிரியான சேல்ன்றதை பார்க்கணும். அஜியோமேனியா சேல்னா அதுக்குன்னு ஒரு சில பேட்டர்ன் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதே வந்து பேடே சேல்னா அதுக்கு தனியாக ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க டிஸ்கவுண்ட்ஸ்க்கு. கரண்ட்டான சேலில் அவாசா குர்த்திஸ்க்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அதே போல் எந்த ஒரு சேலாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு 2 லாஸ்ட்டு 2 தான் குர்த்திஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா குர்த்தி செட்டுக்கு தான் நிறைய ஆஃபர் இருக்கும், டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஃப்ளாஷ் டீல்ஸ்லேயுமே மற்ற பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு தான் இருக்கும். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா அவாசா ஃபியூஷன் குர்த்திஸ்க்கெலாம் நல்ல ஒரு ஆஃபர் இருக்கும். ஈவன் லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா இதே குர்த்திஸ்லாம் 125 ருபீஸ்க்கு இருந்தது, இப்போ 170 இருக்குது. அந்த வீடியோவுமே நம்ம அவைலபிளாக இருந்தப்போ போஸ்ட் போட்டிருந்தோம். ஆனாலுமே ஒவ்வொரு சேல் அப்பையும் அட்லீஸ்ட் ஃபியூ குர்த்திஸ் ஆச்சும் அவைலபிளாக இருக்கும் அவாசால. இப்பயுமே இவ்வளோ குர்த்தீஸ் இருக்கே, நான் ஏன் வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குர்த்திலையுமே 1-2 சைஸ் தான் அவைலபிளாக இருக்குது, அதுவுமே ஸ்மால் எக்ஸ்ட்ரா ஸ்மால் மட்டும்தான் இருக்குது. லாஸ்ட் இயர் ஆஃபர் சேல் அப்போலாம் பார்த்தீங்கன்னா என்ன சைஸ் அவைலபிளாக இருக்கோ அப்போதைக்கு அதை ஆர்டர் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அதே குர்த்தி வந்து நமக்கு தேவையான சைஸ் அவைலபிளாக இருக்கும்போது எக்ஸ்சேஞ்ச் போட்டுருவோம். பட் இப்போ அப்படிலாம் கிடையாது. இந்த குர்த்திஸ் அவங்க ஆட் பண்ணுறதே இந்த மாதிரி நைட் டைமில் மட்டும்தான் ஆட் பண்ணுறாங்க, அதுவுமே குறிப்பிட்ட சைஸஸ் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ரிட்டனோ இல்லை எக்ஸ்சேஞ்சோ தான் பண்ணணும். பட் அவைலபிளாக இல்லாதனால நம்மளால் எக்ஸ்சேஞ்ச் கூட போட முடியாது, நமக்கு வந்து இது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ உங்களோட எக்ஸாக்ட் சைஸ் இருந்தால் மட்டும் அதை ஆர்டர் பண்ணுங்கள். இப்போ டோட்டலாக 170 ரேஞ்சுக்குள்ளே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். நமக்கு மேலேயே காமிக்கிது பாருங்கள், மொத்தம் 62 குர்த்திஸ் தான் இருக்குது 150-170 அந்த ப்ரைஸ் ரேஞ்ச். இதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா 200-250 குர்த்திஸ்லாம் வந்துடுது. ஸோ பார்த்தீங்கன்னா 62 குர்த்திஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம கார்ட் வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மொத்தம் 12 ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருந்தோம், அதில் 7 தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனாலுமே அந்த 7 நம்ம வந்து கூப்பன் அப்ளை ஆகிருக்கு. ஸோ மீதி எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அவுட் ஆஃப் ஸ்டாக்கான குர்த்திஸ் எல்லாமே பாருங்கள், எல்லாமே மோஸ்ட்லி 150 குர்த்திஸ் தான். 2 தான் வந்து 170 குர்த்திஸ் இருக்குது, மற்ற எல்லாமே 150 குர்த்திஸ் தான் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. இப்போ அகெயின் இன்னும் 2 குர்த்திஸ் போயிடுச்சு. இப்போ நம்ம பேக்கில் 5 குர்த்திஸ் தான் அவைலபிளாக இருக்குது, அதுலேயுமே ஒன்று போயிடுச்சு. ஸோ நம்ம அப்ளை பண்ணுற கூப்பன் வந்து அட்லீஸ்ட் மினிமம் 5 குர்த்தியாச்சும் இருக்கணும், அப்போ தான் நம்மளால் கூப்பன் அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் ஜஸ்ட் பேக் போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஷார்ட் பையில் போயிட்டு ஹையஸ்ட் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்து திரும்ப லோவஸ்ட் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இப்படி பண்ணால் பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஆட் பண்ண ட்ரை பண்ணால் அதுவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு வந்துருச்சு.
ஸோ நம்ம வேறு ஏதாச்சும் குர்த்திஸ் வந்து பார்ப்போம், என்ன அவைலபிளாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு 62 குர்த்திஸ் தான் இப்போ அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தோம். ஆனால் இதுக்குன்னே ஆஃபர் வரும் டைமில் பார்த்தீங்கன்னா சில சமயம் 200 குர்த்திஸ்க்கு மேலே அவைலபிளாக இருக்கும் 150. ஸோ டக்குன்னா நமக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகாது, நிறைய சாய்ஸஸும் இருக்கும். அந்த மாதிரி வீடியோஸும் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆஃபர் வரும்போது கம்யூனிட்டி டேப்லேயுமே எப்பயும் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இப்போதைக்கே அவைலபிளாக இருக்க குர்த்திஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து வந்து கேட்லாகில் வருது, ஸோ அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் முன்னாடி தான் பார்த்தோம், அதாவது 62 குர்த்திஸ் வந்து 170 ரேஞ்சுக்குள்ளேயே இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு 34 குர்த்திஸ் தான் இருக்குது. நிறைய குர்த்திஸ் இருக்கப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இப்போ வந்து கலெக்ஷன்ஸே கம்மியாக அப்டேட் பண்ணியிருக்கனால எல்லாமே டக்கு டக்குன்னு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகுது. இப்போ நம்ம கூப்பன் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னுமே 29 ருபீஸ்க்கு ஏதாச்சும் ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து திரும்ப பேக் போயிட்டு லோவஸ்ட் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். கிட்ஸோட லெகின்ஸ் பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ்லேருந்து இருக்குது. ஸோ இதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளால் கூப்பன் அப்ளை பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ட்ரெண்ட்ஸ்ன்ற கூப்பனுக்கு 452 ருபீஸ் வந்து ஆஃப் கிடைக்குது. இந்த மாதிரி டக்குன்னு எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகுறனால சில பேர் வந்து டவுட்டாகவே கமெண்டில் மென்ஷன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறப்ப மட்டும் எப்படி இது அவைலபிளாக இருக்குன்னு. இதெல்லாம் தான் ட்ரிக்ஸு, குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் இருக்கும், அதுவுமே ஒரு 15-20 மினிட்ஸ் மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி கம்மியான கலெக்ஷன்ஸ் இருக்கப்போ. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் அவாசா குர்த்திஸ் மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். அப்படி உங்களுக்கு ஃபியூஷன் பிராண்டும் அதையுமே சேர்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். மற்ற பிராண்ட் குர்த்திஸ்லாமே 120 ருபீஸ்ல இருந்தே கூட அவைலபிளா இருக்கு, பட் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாதனால நான் அதை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இதுல சொல்லல. இப்போ பாத்தீங்கன்னா நான் பிராண்ட் ஆப்ஷன் போயிட்டு அவாசாவும் ஃபியூஷனுமே இதோட செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபியூஷன் குர்த்திஸையும் கொஞ்சம் கார்ட்டில் ஆட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்போவுமே அவாசாவில் எப்போ நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஃபியூஷன்லேயுமே கேட்லாகில் நிறைய அப்டேட் பண்ணியிருப்பாங்க, மற்ற டைமில் ரொம்ப கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். சில பேர் இன்னுமே டவுட் கேட்டே இருக்காங்க, ஃபியூஷனில் ஆர்டர் பண்ணுறப்ப ஸ்லீவ்லெஸ்ன்னு மென்ஷன் ஆயிருக்கு, ஆனால் அது கூட ஸ்லீவ் கொடுப்பாங்களான்னு. கண்டிப்பாக கொடுப்பாங்க, அவங்க ஸ்லீவ்லெஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் உள்ளே வந்து ஸ்லீவ்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். இந்த சேலில் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோன்னா உங்களோட சைஸ் அவைலபிளாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு வந்து டைமும் வேஸ்ட்டு மணியும் வேஸ்ட்டு. ஏன்னா இப்போலாம் வந்து கேஷ் ஆன் டெலிவரி போட்டோன்னா எக்ஸ்ட்ராவாக 29 ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணணும். இப்போ நம்ம கார்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே 3 ப்ராடக்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆட் பண்ணிவிட்டு இங்கே வர்றதுக்குள்ளே எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ கலெக்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அப்படியுமே நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பாருங்கள், டெலிவரி ஃபீ கிடையாது, ஃப்ரீ தான். பேக் டோட்டல் வேல்யூ பாருங்கள், நம்ம பே பண்ணுறது பாருங்கள் 1200 தான் வருது பே பண்ண வேண்டியது. ஸோ ட்ரெண்ட்ஸ் ஷாப்பை விட நமக்கு அஜியோவில் வாங்குறது தான் பெஸ்ட்டு. உங்கள்கிட்ட ரிடிம்ஷன் பாயிண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் அதையுமே ஆட் பண்ணிக்கலாம், என்கிட்ட எதுவும் இல்லை. கேஷ் ஆன் டெலிவரிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 29 ருபீஸ் வந்து இப்போலாம் சார்ஜ் பண்ணுறாங்க, பட் மற்ற பேமெண்ட் மெத்தடுக்கெலாம் எந்த சார்ஜும் கிடையாது, யூபிஐயோ இல்லை நெட் பேங்கிங்கோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.